वेलकम टू कवितास फुट कोर्ट इनके नम चैनल नम्म मुट्ट मेलग मसाला एप्पडी सेय्यरदुंगरत पाकलाम अदुक्कु अडुप्पुल वानलिय वच्चिट्टु तेवयान एण्णै ऊत्तिक्किरोम इदुक्कु ओरु स्पून जास्तियादा दान नम्म एण्णै ऊत्तणुम ना ओरु अंजु स्पून एण्णै ऊत्तिरुक्केन अंजु वेंगायत्तै नीलमान स्लाइस्ल नरुक्कि वच्चिरुक्केन அதை முதல்ல போட்டுட்டு நல்லா வதக்கலாம் இதை பொறுமையாக நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் அது பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கணும் பொன்னிறமாக வதக்கியாச்சு அதில் அரை தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன் அரை பச்சை மிளகாவை நறுக்கி வச்சுருக்கேன் ரொம்ப தக்காளி போடக்கூடாது அரை தக்காளி போட்டால் போரும் அதையும் அதில் வதக்கிக்கலாம் இப்போ நாம் மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போடுறோம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இப்போ நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் அது நல்லா இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவு வதங்கணும் இஞ்சி பூண்டு மசாலா நல்லா எண்ணெயில் வதங்கி வந்துடுச்சு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகு தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் இது மிளகு மசாலான்றதுனால மிளகு ஜாஸ்தியாக சேர்த்துக்கிறோம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குறோம் நல்லா எண்ணெய் பிரியற அளவு வதங்கின பின்னாடி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம் நிறைய சேர்க்கக்கூடாது கொஞ்சம் தண்ணி சேர்த்தா போகிறோம் நான் அஞ்சு முட்டையை வேக வச்சு இது மாதிரி பாதி பாதியாக நறுக்கி வச்சுருக்கேன் அஞ்சு முட்டையை அது முழுகிற அளவு தண்ணி ஊற்றி 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும் வேக வச்ச பின்னாடி அது ஆற விட்டுட்டு நாம் தோலை உரிச்சிட்டு இது மாதிரி பாதி பாதியாக நறுக்கி வச்சுருக்கோம் இப்போ நாம் இந்த முட்டையை அந்த மிளகு மசாலாவோடு சேர்க்கலாம் இப்போ கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி அதை நான் குழம்பு பதக்கல லைட்டாக போட்டிருக்கேன் அதில் இப்போ நாம் முட்டைங்களை ஒன்று ஒன்றா மசாலாக்களில் சேர்த்துடலாம் இது மாதிரி ஒன்று ஒன்றா நாம் மசாலாவுக்குள்ளே வச்சு ஒவ்வொரு முட்டை மேலேயும் மசாலா வச்சு பொறுமையாக முட்டை உடையாத மாதிரி வைக்கலாம் இது மாதிரி எல்லா முட்டைங்களையும் நாம் இதில் வச்சுட்டு ரொம்ப கரண்டி வச்சு கிண்டக்கூடாது பொறுமையாக இதை வைக்கணும் மீடி குறைச்ச ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு மூடி போட்டு ஒரு நிமிஷம் விட்டுறலாம் ஒரு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் இப்போ ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு டிஷ் ரெடி ஆகிடுச்சு இதை நாம் தட்டுக்கு மாற்றிக்கலாம் இது சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும் தொட்டுக்கவும் நல்லாயிருக்கும் ரசம் சாதத்துக்கு மற்ற சாம்பார் எல்லாத்துக்குமே தொட்டுக்க நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ